வணக்கம். மசால் வடி விவர்ஸுக்கு என்னுடைய இன்றைய இனிதாக இந்த வார சினிமா நம் வாழ்க்கையில் பல விஷயங்கள் நமக்கு யதார்த்தத்தை கொடுத்துருக்கு. சினிமா நமக்கு உண்மையை கொடுத்துருக்கு. என்னதான் இந்த வாழ்வியல் நம்முடையதானாலும் சினிமா எப்போதுமே ஒரு பங்காக தான் இருக்குது. பல சினிமாக்கள் நம்மளை வியக்க வச்சிருக்கு. பெரும்பாலான சினிமாக்கள் நம்மளை வாழ வச்சிருக்குன்னு சொல்லலாம். சினிமாவில் ஏதாச்சும் ஒரு மூலையில் அந்த கூட்டத்தில் நம்மளோட முகமும் தெரியாதானு இன்றைக்கும் ஓடிக்கிட்டு இருக்க பலரில் நானும் ஒருத்தன். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். சினிமா அன்று முதல் இன்று வரை ஒரு தேடுதல் பயணமாகவே இருக்கிறது. புரிதலும் புதிதும் கலந்தது. ஏன்னா இந்த வாழ்க்கையில் அடுத்த நொடி என்ன நடக்கும்னு தெரியாது. சினிமாவில் அடுத்த காட்சி என்னன்னு நமக்கு புரியாது. சினிமாவும் வாழ்க்கையும் நமக்கு ரொம்ப அழகாக கற்றுக் கொடுத்துட்ருக்கு. அந்த வரிசையில் இந்த வாரம் நம்ம நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற குறும்படத்தின் பெயர் மிஸ்டர். அது என்னடா மிஸ்டர் அப்படிங்கிற கேள்வி நம்மள பலருக்கு இருக்கலாம். ஏன் எனக்குமே இருந்தது. அந்த மிஸ்டர் யாரா வேணா இருக்கலாம். நம்மள சில பேரா இருக்கலாம். உங்கள பல பேரா இருக்கலாம். யாரா வேணா இருக்கலாம். நமக்கு எப்பவுமே நம்மளை சுத்தி இருக்கவங்கள வாழ்வியல் ஆச்சரியப்படுத்துது. இந்த மாதிரி ஒரு மனுஷன் நம்ம பார்த்ததில்லையே. அந்த பின்பத்தோடய நம்ம வாழ்க்கை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த வாழ்வியில் நமக்கு இன்னமும் எளிதாக புரிதல் படுத்தும்படி இந்த படம் எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். இந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் பல விஷயத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்கான். அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும் ஒரு சிலரின் கதை தான் இந்த மிஸ்டர். இந்த கதையில் கதாநாயகன் வழக்கம் போல் தன் இயல்பு வாழ்க்கையை தொடர்கிறார். இந்த வாழ்க்கை எப்பவுமே யதார்த்தத்தை நம்பி ஓடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு விஷயம் எங்கிருந்தாச்சு நமக்கு புதிதாக ஒரு மனிதரை நம்ம கதாநாயகருக்கு அறிமுகம் செய்யப்படுகிறது. இந்த தருணத்தில் எப்பவுமே நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிற புது மனுஷங்கள் நமக்கு ஒன்று இன்பத்தை தருவாங்க, இல்லை துன்பத்தை தருவாங்க. இந்த கதையிலையும் அப்படி ஒரு விஷயம் தான் நடக்க போகுது. இன்பம் எதுவாக வேணா இருக்கலாம். இந்த மனுஷன் வாழ்கிறதுக்கு சினிமா மட்டும் இல்லைங்க, காதலும் கை கொடுத்துட்டு தான் இருக்குது. அந்த விதத்தில் இந்த கதையிலையும் ஒரு ஜன்னலோர காதல் இருந்து கொண்டு தான் இருக்குது. ஒரு ஒரு சினிமா எடுக்கவும் ஒரு சினிமாக்காரனுக்கு மெனக்கெடுதல் முக்கியமானது. அந்த விதத்தில் இந்த சினிமாக்கான மெனக்கெடுதல் அற்புதமாக இருக்கும். கதாநாயகன் நம்ம கதாநாயகியை சந்திக்கும் அந்த தருணம் அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதமாக தான் நமக்கு தெரிகிறது. நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஒரு விஷயம் இருந்து கொண்டே இருக்கும். மனிதனின் மனம் கவர்தல். நம்ம கதாநாயகனும் நம்ம கதாநாயகியின் மனதை கவர்றதுக்கு சில விஷயங்களை செய்கிறாரு. அப்படி அவரோட முயற்சி தோல்வி அடைஞ்சதா இல்லை துன்பம் அடைஞ்சதா, அதுதான் இந்த கதையின் ஜன்னலோர காதலாக. ஒரு நொடியும் உறுதி இல்லை. இந்த வாழ்வியல் ஓட்டத்தில் இந்த படம் ஒரு சில இடத்துல என்ன நெகிழ வச்சிருக்கு. இங்கு எதுவும் நிரந்தரம் இல்லை, யாருக்கும் யாரும் சொந்தம் இல்லை. வாழ்வியல் கருணை முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அந்த கருணையை என்றைக்குமே விளையாட்டாக எடுத்துக்க கூடாது. இங்கே பல பேர் துன்பத்தோட இன்பம் காண்றாங்க. சில பேர் பிறரோட துன்பத்தில் தனக்கு இன்பம் காண்றாங்க. வாழ்க்கை ஒரு நகை மாதிரி, அதன் அளவும் மதிப்பும் என்றும் குறையாது. இந்த நகை என்றும் சுவையாக, நகைச்சுவையாக இந்த வாழ்வியல் நமக்கு இருக்க வேண்டும். மொத்தத்தில் இந்த ஜன்னலோர காதல் தனிமையின் இனிமையை பற்றி தெளிவாக கூறியிருக்கு. என்றும் நிறைவாக மிஸ்டர் மொத்தத்தில் இனிதாக துடன் உங்கள் நான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க.